나오시면 우리 오시고요. 그린 아라이드는 여러 번 드론 제임 보인다는 퍼스트 드론을 보니까 맞아. 아무래도 우리 호텔인데 우리가 방크스 호텔인데 அது முன்பு ஒரு ஒரு சிறிய லாட்ஜ் இருக்கு மற்ற ஒரு மெயின் ரோட்ல. ஸோ இவ்வளோ வரும்போது நான் சொல்லிச்சுட்டு பங்கஜ் ஹோட்டலுக்கு தெரியும் அவங்க இவ்வளோ ஒரு டாம்ஸ் இருக்கும் ரொம்ப பேருக்கு ஒன்று உண்டு மற்ற ஹோட்டலில் அடுத்து. ஸோ குறைய வாக்கிங் செய்யும் இவ்வளோ பயங்கரமாக மாறி அண்ட் தெனக்கி வந்துட்டு பட் இன்னும் ஒரு சினிமாக்கு வேண்டி வரும்போது புது ஒரு இது இருக்கு. ஆதித்ய பிரமாண்ட படம் நாங்கள் November 8th ரிலீஸ் செய்யணும். அண்ட் இது அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக் ஹிந்தியில் கபீர் சிங்னு பேரில் வந்தோம். ஸோ இஸ் அ குட் மூவி அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் தீர்மோ வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். ஸோ அது வேண்டிய நீங்கள் எல்லாரும் செய்துட்டு ஹாய் பரைய வேண்டி வந்தது. இட் இஸ் அ பிக் ஆனர் அசோசியேஷன் இவட வந்துட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பிகாஸ் ஐ நெவர் பீன் தட் நான். So it's very good to meet you all here. Chodhiyam, Aire, Chodhiyam, you have to answer. Do you want to say something? Do you want to say something? Hi everybody. Malayalam, avlo theriyadhu naala na Tamil pesi porenga. I think oru vishayam na enakku solliyaganum. Enga appa enakku ivara oru avasiyame illa. You know, he's very busy with work and with Adhikarama work and with his own work, but mostly with Adhikarama work. And still makes such a conscious effort to be here because he wanted to be here when you all welcomed me here in Kerala. And I think Abba Kerala received Kondra and the response, I think it's beautiful to watch because my mom is in Malayali. And you know, in Kikalila, Trivandra Mandodne, I felt Urmari like very familiar with the place that I don't know why. கேள்வி கேட்க கேட்க நான் பதில் சொல்லுவேன். எனக்கும் வணக்கம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க வரதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்று மேம்பர்ஸ் அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஈஃபோர் என்டர்டெயின்மெண்ட் இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில் லான்ச் பண்ணாங்க இஸ்ரோவோட. ஹேவ் தி ஆனர் டு இன் அதர் ஃபிலிம் ஃபார் தெம் அண்ட் ஆதித்ய வர்மா இஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபிலிம். ஆல்ரெடி ரொம்ப சக்ஸஸ் பார்த்துருக்கு இந்த படம் தெலுங்கு அண்ட் ஹிந்தியில். ஸோ ரொம்ப ஹோப்பிங் டு க்ரியேட் தி சேம் மேஜிக் இன் தமிழ். ஸோ எனி க்வெஸ்சன்ஸ் ஃபார் யூ ப்ளீஸ் கோ அஹெட். ஞா மறந்துடும் ஞா இவ்வளோ வந்தது குரு இன்ட்ரடியூஸ் செய்யணும். இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் மை சன். ஸோ அதில் வேண்டிய முக்கியமாக ஞா இவ்வளோ மலையாளத்தில் எப்பொழுதும் எனக்கு இவ்வளோ உள்ள லவ் இவ்வளோ உள்ள சப்போர்ட் இவ்வளோ உள்ள பிரேமம் எப்பொழுதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக. அண்ட் ஸோ எனக்கு அவ்வளோ ஆக்சுவலாக இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்தேன். இப்போ இன்னும் எஃப்எம்எஸ் இன்னும் பிரிண்ட் இன்னும் எடுத்துக்கல. ஸோ அவரை குறையே பண்ணிட்டு பட் ஐ வாண்டட் டு பி ஹியர். எனக்கு கேரளான்னு பறையும்போது ஐ வாண்ட் டு பி ஹியர் வந்து ரூப் கம்ஸ் ஃபெஸ்டிவல் டு மீட் ஆல் ஆஃப் யூ. ஸோ அதை வேண்டிய நான் வந்தோம் உறக்க இல்லையா. ஸோ மறந்துடும் சார் பழைய சார் சாரி. ஸோ சோதியம் எது எனக்கு ஓகே பாய். கண்டால் அறியலோ ஞான டென்ஷன். லூ இஸ் வெரி கூல். டென்ஷன் ஒன்றும் இல்லை பிகாஸ் ஞாங்க படமாயிட்டு காணும்போது வெரி வெரி கான்ஃபிடென்ட். அப்புறம் ஒரு நல்ல நல்ல படம் ஒரு நல்ல கலை ஒன் ஆஃப் த கல்ட் ஃபிலிம்ஸ் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் சவுத் இந்தியாவில். அது ஸோ டென்ஷன் இல்லை. செகண்ட் ட்ரூவ் அத்த கான்ஃபிடென்ட் ஆகிட்டு ஒரு கேரக்டரை நடந்துட்டு லைக் ஒரு பயங்கரமாயிட்டு உள்வாங்கி ஹீஸ் டன் இட். ஸோ அது நன்னாயிட்டு ஹீஸ் டன் இட். ஸோ எனக்கு ஒரு இது ஒன்றும் இல்லை டென்ஷன் அங்கே இல்லையா. டென்ஷன் யூ ஃபீல் தர் எக்ஸைட்மெண்ட். நம்மளோட மோன் ஸ்கூலில் உண்டாகும் ஸ்டேஜில் ஒரு சிறிய ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எங்கே இல்லை ஒரு சிறிய ஒரு ப்ளே செய்யும் இல்லைங்களோட ஸ்போர்ட்ஸ் டேயில் ஹீ மே நாட் கெட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பட் ஐயோ இன்னும் மோன் ஃபேன்சி ட்ரெஸ் காந்தி தாத்தா ஆகிட்டு போயும் அவர் ஐயோ அவர் ஒரு சுபாஷ் சந்திர போஸ் ஆகிட்டு வந்து இல்லைங்களோட தோட்டக்காரர் ஆகிட்டு வந்து சம்திங் வாட் அவர் ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஒரு சிறிய சேம் ஃபீலிங்கான எனக்கு எனக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இது நிமிஷங்கள் எனக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட் எந்த ஜீவிதத்திலும் எந்த ஜீவிதத்திலும் பிகாஸ்
எப்படும் எல்லாருக்கும் அச்சமாக இருக்கும். ஃப்ரம் த டைம் யூ சி யுவர் சன், ஒவ்வொரு மைல்ஸ்டோன் ஒவ்வொரு ஸ்டேஜும் காணுமே நமக்கு ஒரு ஒரு ஹாப்பி தாட்ஸ், ஒரு ஹாப்பி ஃபீலிங், ஒரு ஹாப்பி மெமரி கிட்டும். திஸ் பர்டிகுலர் மூமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட். ஏன்னா ஈவன் ஒரு சினிமாவில் வரும்போது இட்ஸ் சேஞ்சஸ் யுவர் லைஃப். ஸோ ஐ வாண்ட் டு பி ஹியர். அது நடக்கும்போது ஐ நோ லைக் ஹவ் பீப்பிள் அக்செப்ட் பண்ணுவோம் ஓவர் திஸ் கிராஃப்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் தட். நெக்ஸ்ட் இல்லை நல்லவர் இல்லையா, யாரும் ஒன்றும் சோதி முடிச்சு அது சூப்பரே. இல்லை இல்லை அது நம்ம படம் தொடங்கிட்ட சேஷமா ஆ படம் தொடங்கி சூப்பர் ஹிட் இப்போ தானே, அது இப்போ ரிலீஸ் ஆகி நம்ம ஈ படம் தொடங்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒன் டூ இயர்ஸ் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ். ஸோ அர்ஜுன் ரெட்டியான படம் கண்டுட்டு சொல்லியிருக்கேன். அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் இட் பீங் அ சூப்பர் டூப்பர் ஹிட், அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் இட் பீங் அ ஹிட். இன்னைக்கு ஒரு ஒரு அபிநயம் செய்ய வேண்டியுள்ள கேரக்டர் ஒரு நடனாயிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு நார்மலாயிட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது இவி ஒரு சிறிய ஒரு லவ் ஸ்டோரியில் நல்ல ஹாப்பி லவ் ஸ்டோரி இல்லைங்க ஒரு ட்ராஜடி ஆகிட்டு எப்படி இன்ட்ரடக்ஷன் ஆகணும் தான். பட் சம்திங் வித் திஸ் இஸ் அ ஹார்ட் கோர் பர்ஃபார்மன்ஸ் உள்ள கேரக்டர், இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் கேரக்டர். நான் தானே செய்யணும் வாய்ஸ் ஓகே இதை செய்தால் என்னவோ செய்யலாம், ஹவு டு இட் எத்தனை டிஃப்ரெண்ட் ஆக்டர் விஜய் தேவர் கடந்த எல்லாத்த ஒரு ஹவு டிஃப்ரெண்ட்ஸ் கேன் ஹவு மச் டிஃப்ரெண்ட் கேன் ஐ பி. ஸோ ஒரு ஈவன் தொடங்கும் போது சொல்லி 20 இயர்ஸ் ஒரு 20 வயசு பிராயம் உள்ள ஆள் இத்திர மெச்சூர் ஆகிட்டு இத்திர சேலஞ்சிங்கான ஒரு ரோல் செய்யுனது ஐ திங்க் வாஸ் குட் சேலஞ்ச் ஃபார் போத் ஆஃப் அஸ். தட்ஸ் வை ஐ டுக் திஸ் சாய்ஸ். இட் பீங் எ சூப்பர் ஹிட் இஸ் அ டோட்டலி டிஃபரண்ட். ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் எ யூனிக் கேரக்டர் அண்ட் இட்ஸ் குட் க்வெஸ்சன். எஸ் அப்பானால தான் நான் இங்கே இருக்கேன், என் அப்பானால தான் இத்தனை பேர் முன்னாடி நான் இருக்கேன் பேசுகிறேன்
எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் ஐ வுட் நாட் லைக் டு மிஸ்யூஸ் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. So this is the most interesting press meet Nathan Panike. If no smiling face in the all the girls are just beaming. In the photo, because everyone's smiling so much. I think this is really nice for me to watch. But Kanipa Vikram sir, Sona Madri, you guys are already watching it. It's a cult film and Hindi have rewatched Kavi Singh. Shahid Kapoor is a very experienced actor in this role. But Dhruv, a newcomer, and he's really young. But I think the earnestness that he brings to this character, there's a lot of freshness in the Palo Pandemira. The way that the cinematography in the set department, the way the faces and the normal our characters and the Chuspana artists, and they're all different. So I think there's a lot of freshness in this movie. And but it's so nice for me to sit here and you guys are just smiling so much. It's, I think it will add you a positive thing. But oh, you know, கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போது and to see, to be at the press club, that's such an honor. I think you, especially our first part, because so many amazing doors and opportunities are opening up for him. But so thank you, because it's so press, it's so happy our press meet are going to be there. I think Trivandrum, அங்கே இருந்து ஐ டோன்ட் நோ வை பட் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப். எனக்கு மலையாள சினிமா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ வுட் லவ் டு ஆக்ட் ஹியர். ஐ திங்க் தட்ஸ் தி ஸ்டாண்டர்ட், யூ நோ, ஷூட் சீ இஸ் அப்ட் டு பர்ஃபார்ம் ஃபார் தி வேர்ல்ட். பட் தட்ஸ் தி ஸ்டாண்டர்ட் இந்தியா ஸ்டாண்டர்ட் ரீச். யூ நோ வாட் யூ கைஸ் டு டு வித் இட். ஐ ஹேவ் நோ ஷேம் இன் சேயிங் தட் ஐ திங்க் வாட் யூ கைஸ் டு இஸ் பியூட்டிஃபுல். சோ யா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி இத்தனை பேர் ஒரு ப்ளஸ் மீட்டாக பார்த்துட்டே இல்லை. ஸோ இட்ஸ் நைஸ். ஸோ சூப்பர் மேக்ஸ் பார்த்துட்டு அத்துண்டாம் இல்லையா? யா I love Dr. Salman sir, I have a very good man, I like Mamati sir, Kosan Mohanlal sir, I like yeah, general away, every all the people are good, I mean, you look nice, I'm sure you've seen it. I'm sure you've seen it. I'm sure you've seen this movie, it's all over. Oh, you're shooting every day, you're shooting every day, you're not bad. I think your standard of cinema characters are so they're all inspirational, but Durga sir in particular I love the pandra ella character pandra vidham you that's why മലയാളത്തിലെ മമ്മൂട്ടിയുടെ മോഹൻലാലിൻ്റെയും ജയറാമിൻ്റെയൊക്കെ മക്കൾ താരങ്ങളായി മാറി. അപ്പോൾ തമിഴിലിപ്പോൾ വിക്രമിൻ്റെ മകൻ താരമായി മാറുമെന്നാണോ അല്ല നല്ലൊരു നടനായി മാറണമെന്നാണോ ചോദിച്ചത്? கண்டிப்பாக வர முடியாது, ஏன்னா அவர் வேற லெவல் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் அவர் மாதிரி ஒரு ஆக்டர் சமன் ஹோஸ் இஸ் ஸ்டார் ஆக்டர். அப்பாவை
ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எஸ்பெஷலி சின்ன வயசில் கேட்டுருந்தோம் ஆடியன்ஸ் அவருக்காக காத்தும் போது எங்கேயோ எனக்காக நடந்தாங்களா ஏன்னா அவர் பார்க்க என்ன மாதிரி இருக்கும் என்னோட சப்போர்ட் அப்பாவாக தான் இருந்து சின்ன வயசுலேருந்து அண்ட் அவரோட நடிப்பை ரொம்ப அட்மயர் பண்றேன்னா My dad is a very good actor and I'm not saying that for a guru. பெருமையான சொல்ல ஒரு அந்த மாதிரி நான் சொல்ல ஐம் சேம் ஜென்ரலி அவரோட பையனாக இல்லைனாலும் நான் அவரோட படம் தான் பார்த்துருக்கேன் அவரோட ரசிகனாக தான் நான் இருந்திருப்பேன் கண்டிப்பாக ஐ லைக் அப்பாஸ் வீரா ராவணன் அவர் எப்பவுமே சொல்வார் டோன்ட் லெட் சக்ஸஸ் குடியோ ஹேட் டோன்ட் லெட் ஃபெயிலியர் குடியோ ஹேட் அண்ட் அவர் என்கிட்டையும் சொல்ல அவர் பல இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு ஸோ நான் அந்த இடத்துல நான் கேட்டுட்டேன் பட் அவர் எனக்கு சொல்கிறப்போ அது ஒரு புதுசாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துச்சு அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இஸ் பிகஸ் அட்வைஸ் அவருக்கு அவசியம் இல்லை.
பட் ஒரு அர்ஜுனாயிட்டு நான் டெஃபினெட்லி ஐ ஓன் நோ வாண்ட் டு எங்களுக்கு மௌனம் அப்போ எங்களுக்கு அவர் ஸ்ட்ரகிள் செய்யணும் அப்படிங்கிறாரு கொஸ்டன் இல்லை பட் நீங்கள் சோதிச்சது அது இல்லை ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் மட்டும்தான் ஆ அது எந்த ஸ்ட்ரகிள் ஐ டோன்ட் நோ வட் ஹவ் யூ ஆர் பட் ஐ ஃபீல் எந்த ஸ்ட்ரகிள் இஸ் டெஃபினெட்லி அவனுக்கு ஒரு அவனுக்கு அதுதானே அவனுக்கு டெஃபினெட்லி அது ஒரு லெசன் அதில் படிச்சுட்டு மை ஸ்ட்ரகிள் இஸ்
எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா டைலாக் பின்னாடியும் எல்லா ஆர்டிஸ்ட் பண்ண பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, எல்லாம் காசு பண்ண பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரே தான் அவரு அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவ்வளோ டெக்டிவாக உட்காந்து பார்த்து சொல்லி கொடுப்பாரு எல்லாருக்கும், காசில் இருக்கிற எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் ஆதித்ய வர்மா பார்க்கும் போது எல்லா சீட் நிறைய இருக்காருன்னு ஒரு கஷ்டம். பட் அதர்வைஸ் அப்பா மாதிரி ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அப்பா அங்கே இருக்கிறப்போ என்னால் ஐ ஃபீல் ஆக்ட் போகிற மாதிரி. அண்ட் அவர் சொல்லிக் கொடுக்குற விதம் ஐ டோன்ட் நோ, அது எனக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் எல்லா சீனுக்கு முன்னாடியும் என் கூட வந்து உட்காந்து டைலாக் எல்லாம் பார்ப்போம், ஃபுல்லாக அவர் கடை சீன் பண்ணுவேன். ஓகேவா, நீங்கள் பார்த்து இதை எப்படி சொல்லாத, இதை எப்படி சொல்லு, இது சொன்னது நல்லா இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்னு நிறைய விஷயம் நான் டீச் பண்ணி பேப்பர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அப்பா முன்னாடி ஆக்ட் பண்ணுறது இஸ் வண்டர்ஃபுல். தட்ஸ் வை இப்போ எனக்கு பயங்கர பயம், அடுத்த படம் நான் பற்றி அப்பா எல்லாமே பண்ண போகிறேன்னு ஐ திங்க் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்பாவோட உட்காந்து நான் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகி பஷே அவசரம் டேட்ஸ் கடிமான கொஞ்சம் லேட்டாகிட்டு வீண்டும் டேட்ஸ் வச்சு மற்ற ரெண்டு படமும் படம் படம் வச்சு சாரி ஓகே இல்லை அது ஆக்சுவலி இது அப்படின் தானே அவர் வச்சு நான் அவர் உண்டாயிருந்தேன். ஸோ உண்டாயி அக்கா ஒரு ஒரு படம் ப்ரொடியூஸ் செய்யணும், எல்லாரும் படத்தில் எல்லாரும் பயங்கரமாயிட்டு ஒரு வேற ஒரு ரீதியில் அபிநயிச்சு வெரி வெரி நைஸ் ஓகே தான். ஸோ மீட்டிங் டு சீரியஸ்லி நீங்கள் எல்லாரும் இது கண்டிப்பாக டிஸ்டர்ப் செய்து ஐ ஹோப் யூ ஆர் லைக் இட் சீரியஸ். தேங்க் யூ ஃபார் பீங் சச் எ பேஷன் ஆஃப் ஜோன். தேங்க் யூ ஆல் ஃபார் கமிங். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. யூனோ நீங்கள் எல்லாரும் ஆல் உங்ககிட்ட பேசும்போது நான் ஏன் சிரிக்கலைனா இன்றைக்கி எல்லாரும் பேசுவாங்க பேசும்போது நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் வெரி ஈஸி. யூனோ ஐ ஒரு நர்வஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, இப்போ உங்ககிட்ட பேச பேச. ஸோ தேங்க்யூ.